இனிய தமிழ் உள்ளங்களுக்கு லவ் ஃபார் ஃபுட் சேனலின் அன்பு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறாங்க. பாவக்காய் வச்சு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ பாவக்காயை இந்த மாதிரி நல்ல மெலீஸாக நல்ல ஒரு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. ஒரே மாதிரி இருக்கணும், கொஞ்சம் திக்காக கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா நம்ம பொறிச்சு எடுக்கும் போது சரியாக வராது. ஸோ அதனால் நல்ல அழகாக நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காயெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். இது கூட ஒன்றா கொஞ்சோட்டு சீரகத்தூள், அது நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க, ரெண்டாவது செரிமானத்துக்கும் நல்லது. ஸோ அதனால் நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒன்றா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தாங்க. இதை நாம் நல்லா இப்படி நல்லா பெனைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். பாவக்காயிலே உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதில் உப்பு வேற சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால் தண்ணி தானாகவே தண்ணி விடும், அதனால் தண்ணி தேவைப்படாது. ஒருவேளை தேவைப்படுச்சுன்னா சும்மா 2 டிராப் தெளித்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா பெசரிட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இதில் நல்ல இந்த பாவக்கோட பீசஸ்லாம் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே சேரும். அதுக்காக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கீழே வரைக்கும் எடுத்து பார்த்தா தெரியுங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் உங்களை தண்ணி தெளிக்க வேண்டாம்னு சொன்னது. தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியிலே உப்பு காரமெல்லாம் போயிடும், நல்லா இருக்காது. இது நல்ல கோட்டாக இருக்குது. இப்போ நாம் ஒரு வாணலில் எண்ணெய் காய வச்சுக்கிறோம், அதை போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம பொறிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாவக்காய் சிப்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியாக முறு முறுன்னு சொல்லிட்டு, பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் அழகாக அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம், இல்லை டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பாவக்காய் சிப்ஸு. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.